والذين اوتوا العلم درجات அல்லாஹ்வுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவு ஞானத்தை யார் பெறுகிறார்களோ அவர்களும் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உயர்வான பதவிகளை வழங்குவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறார் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் கல்வி ஞானம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் உயர்வான பதவிகளும் அந்தஸ்தும் அல்லாஹ்வால் வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார் எப்படிப்பட்ட கல்வி அறிவு இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான அறிவுகளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு போன்ற எத்தனையோ பட்டப்படிப்புகள் விஞ்ஞான துறைகள் மருத்துவ துறைகள் இப்படி ஒவ்வொரு துறைகளையும் ஆய்வு செய்து நாம் நிறைய கல்விகளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்வரையாம் திருமறை குர்ஆனில் ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் 47வது அத்தியாயத்தின் 19வது வசனம் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபஅலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் படியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் ஏகத்துவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படியுங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் படியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் எப்படி படிக்க வேண்டுமா 49வது அத்தியாயத்தின் 15வது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எப்படி நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்மலம் இர்சாபு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வை குறித்து முழுக்க முழுக்க ஈமான் கொள்ளுங்கள் தூதரை குறித்து முழுக்க முழுக்க நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு என்றால் சிறிது கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் என்று அல்லாஹ் சொல்கிறார் சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் அல்லாஹுவை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து ஈமானை குறித்து தக்குவாவை குறித்து ஹிதாயத்தை குறித்து மறுமையை குறித்து ஏகத்துவத்தை குறித்து எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமே இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் நீங்கள் ஒவ்வொருவரும் அறியுங்கள் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் 14வது அத்தியாயத்தின் 24வது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதாரணம் சொல்கிறான் சஹாதத்து கலிமாவுக்கு புனிதமிக்க அந்த ஏகத்துவத்திற்கு அல்லாஹ் சொல்கிற உதாரணம் அலந்தர கைஃப லரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தையிபத்தன் கசஜரத்தின் தையிபத்தின் அசுலுகா சாபித்துன் ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா பூமியில் ஆழப்பதிந்த ஒரு மரத்திற்கு ஒப்பாக அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறார் ஏகத்துவம் என்பது மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்ததாம் அதை சந்தேகத்திற்கே இடமில்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டுமாம் அப்படி படிக்கின்ற அந்த ஏகத்துவத்திற்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அதனுடைய வேர்கள் ஒரு மரத்தை அல்லாஹ் உதாரணமாக கூறி அந்த மரத்தினுடைய வேர் இந்த பூமியில் ஆழப்பதிந்திருக்கிறது மரத்திலிருந்து விடுகிற அந்த இளம் தலைகள் எல்லாம் அருமையான பூத்து குலுங்குகின்ற கனிவர்க்கங்களை பறவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு மரத்திற்கு ஒப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் ஏகத்துவத்தை நீங்கள் படிக்க வேண்டும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் படிக்க வேண்டும் ஒரு மரம் எப்படி மக்களுக்கு பறவைகளுக்கு உயிர் ஜீவராசிகளுக்கு ஒரு மரம் எப்படி நிழல் கொடுத்து கனிவர்க்கங்களை கொடுத்து பயனளிக்கக்கூடிய வகையில் அந்த மரம் இருக்கிறதோ அதே போல நீங்கள் கற்றுணர்ந்த அந்த ஏகத்துவம் பிற மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக உங்களின் மூலம் அந்த ஏகத்துவம் பிற மக்களையும் சென்றடைய வேண்டும் என்கிற நிலையில் அந்த ஏகத்துவத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஏகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய தாய்க்கு அந்த ஏகத்துவத்தை சொல்லாமோ என்றால் இல்லை ஏகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கிறோம் நம்முடைய மனைவிக்கு அந்த ஏகத்துவத்துடைய தாற்பரியத்தை புரிய வைத்தோமா என்றால் இல்லை ஏகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம் வளர்ந்து வருகிற நம்முடைய மக்களை ஏகத்துவத்தின் அடிப்படையில் வளர்த்துகிறோமா என்றால் இல்லை ஏதோ ஒரு வகையில் வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன் பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஏகத்துவம் இணை வைத்தல் கலந்திருக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் யூசுஃப்லே சொல்கிறார் வமா யுமினு பெரும்பான்மையான மக்கள் வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன் பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால்
அவருடைய உள்ளத்திலே இணை வைத்தல் கலந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அது குறித்து நமக்கு ஏதாவது ஒரு கவலை உண்டான்பா என்ற சொல்லுகளை யோசித்து பாருங்கள். இந்த இஸ்லாமிய சமூக மக்களுடைய நிலைப்பாடுகளை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டென்மார்க் நகரில் உருவம் வரைந்தார்கள். உருவம் வரைந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உண்மைதான், எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். உருவப்படத்தை வேறிருக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி உருவப்படம் வைத்து வைக்கலாம் என்று சொல்லி உலக மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் நாம் வசிக்கின்ற வீதியில், நம்முடைய வீட்டுக்கு அருகில் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா? அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா? அல்லாஹ் பெரியவனா? அல்லாஹ்வுடைய தூதர் பெரியவனா? அல்லாஹுதான் நமக்கெல்லாம் பெரியவன். அடுத்தது அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு உருவங்கள் உண்டு. பெண்களாக, குழந்தைகளாக, கல்லாக, மனிதர்களாக, இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளாகவும் அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் தூதருக்கு உருவம் வைத்தவுடன் உலகமே கொந்தளித்தது. அல்லாஹ்வுக்கு உலகம் முழுக்க இன்றைக்கு உருவ வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஏகத்துவத்தினுடைய மகத்துவம் தெரியாததுதான் காரணம். ஏகத்துவத்தினுடைய தாற்பயம் தெரியாததுதான் காரணம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையம் திருமறை குரானில் 14வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யுஸ்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி சாபித்தி பில் ஹயாத்தி துன்யாவும் பில் ஆஹிரா. உறுதியான ஒரு சொல்லை கொண்டுதான் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை எழுப்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த உறுதியான சொல் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், யா ஐயுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக நீங்கள் ஒவ்வொருவரும் பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபரிலே வைக்கப்பட்டால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி இந்த ஓரிரை கொள்கையை குறித்துதான், இந்த ஏகத்துவத்தை குறித்துதான். உன்னுடைய ரப் யார்? உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய இபாதத்துகளை யாருக்காக வேண்டி நீ செய்தாய்? இதுதான் கபரிலே வைக்கப்பட்டால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மறுமையிலும் உறுதியான ஒரு சொல்லை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எழுப்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் என்பான் அந்த சொற்களை. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, இந்த உலகத்தில் எதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, ஏகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்ற அந்த சொற்களே. அது என்ன ஏகத்துவத்தை படிக்க? அப்படி என்ன ஒரு மகத்துவம் அதற்கு இருக்கிறது? அஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹ், இது சாதாரண ஒரு வார்த்தை தானே. மரணிக்கும் பொழுது ஜனாசாவை தூக்கி செல்கிற பொழுது எல்லா மக்களும் கூடுகிற யதார்த்த ஒரு வார்த்தை தானே. அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை தானே. அதற்கெதற்கு ஒரு மாதம் முழுக்க ஒரு விரிவான ஒரு தொடர் சொற்பொழிவு? அதற்கென்ன ஒரு அவ்வளவு பெரிய ஒரு தாற்பயம் என்றால், உண்டு அன்பார்ந்த சோர்களே, அதற்கு மிகப்பெரிய ஒரு தாற்பயம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரில் கேட்கப்படுகிற முதல் கேள்வியே இந்த ஏகத்துவத்தை குறித்துதான். இந்த கபரில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி ரப்பை குறித்து, அல்லாஹுடைய அந்த வணக்க வழிபாட்டை குறித்து தான் முதல் கேள்வி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏகத்துவம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இப்ப கிறிஸ்தவ மக்கள் உண்டு. கிறிஸ்தவ மக்கள் நம்மை போல வேதங்களை நம்புகிறார்கள், நம்மை போல தூதர்களை நம்புகிறார்கள், நம்மை போல மறுமையை நம்புகிறார்கள், நம்மை போல நரகத்தை நம்புகிறார்கள், நம்மை போல சொர்க்கத்தை நம்புகிறார்கள், நம்மை போல அவர்கள் வேதம், மறுமை, பொருக்கம், நரகம் எல்லாவற்றையும் கிறிஸ்தவ மக்கள் நம்புகிறார்கள். நம்மை விட அதிகமாகவே பொதுப்பணிகளில் ஈடுபடுகிறார்கள். பார்க்கிற இடங்களிலெல்லாம் கல்விக்கூடங்கள், பார்க்கிற இடங்களிலெல்லாம் மருத்துவமனைகள், பார்க்கிற இடங்களிலெல்லாம் பொதுப்பணிகள். லட்சோபலட்ச மில்லியன் கணக்கில் பொதுப்பணிகளுக்கு வாரி வாரி செலவு செய்கிறார்கள். ஆனால் நன்மை உண்டுமான்பார்ந்த நல்ல காரியங்கள் எல்லாம் எதற்காக வேண்டி? பரலோக ராஜ்யத்தில் நிம்மதியான ஒரு வாழ்வு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதர்களும் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால், ஏகத்துவத்திற்கு எதிராக நடந்த காரணத்தினால்,
ஏகத்துவம் என்னவென்று அவர்கள் புரியாத காரணத்தினால் ஏகத்துவத்தை விளங்க அவர்கள் முயற்சிக்காத காரணத்தினால் ஏகத்துவத்திற்கு எதிராக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற காரணத்தினால்